ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வரலட்சுமி நோன்பு நம்ம எப்படி கும்பிட்டு வந்தாங்க பார்க்க போகிறோம் ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் ஆஷ் யூஷுவல் எழுந்திரிச்சு நம்ம எப்போ போல் வீட்டுக்கு எப்படி சாமி கும்பிடுவோமோ அந்த மாதிரி எல்லா சாமிகளையும் கும்பிட்டு அழைச்சதுக்கு அப்புறமா அம்மனுக்கு வந்து நைவைத்தியம் எல்லாம் ஈவினிங் செய்யணும் இல்லைங்களா அதுக்காக நான் ஆஃப்டர்நூன்லேருந்து தான் வந்து வீடியோவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து புளி உதிரிக்கான ரெசிப்பி தாங்க ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஒரு கடாயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஏழு வரமிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க துளி கூட எண்ணெய் சேர்த்த வேண்டாம் இந்த மாதிரி நம்ம வந்து புளிக்கரிச்சல் செஞ்சு வச்சோம்னா ஒன் மந்த் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு ஷிப் பண்ணிட்டு அதே கடாயில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளை உளுந்து இது ரெண்டையும் நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு மட்டும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா பருப்பு வகைகள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ட்ரை ரோஸ்ட் ஆகாது இல்லைங்களா அதுக்காக இதோடய பதம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட உளுந்தும் பருப்பும் நல்லா கோல்டன் கலர் வந்த வர அளவுக்கு வதக்கணும்னா போதுங்க அதுக்கப்புறமா அதே பேனில் வந்துட்டு எள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வெடிச்சு வர அளவுக்கு விட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லா ஐட்டம்ஸையும் ஒட்டுக்காக மிக்ஸி ஜாரில் கொடுத்து பவுடராக எடுத்துக்கோங்க திருப்பியும் ஒரு பேனில் நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் சூப்பராக இருக்கோங்க புளியோதரை நான் இன்னைக்கு வந்து கடல் எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெயோட கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க உளுந்துமே கோல்டன் கலர் ஆன ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சு வர காரத்துக்கு காரத்துக்கேற்ப வரமிளகா வரமெளகாய் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம மசாலையும் குறுமிளகும் மிளகும் போட்டிருக்கனால செமகாரமாக இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கருகாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு உடையிற மாதிரி ஆகணுங்க கருகாப்பில் அந்த ஸ்டேஜில் வந்து புளியை வந்து கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க புளி கரைச்சல்ல நிறைய தண்ணி ஆட் பண்ணாமல் அளவாக தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி ஊற்றுனீங்கன்னா நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிரும் அதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அதெல்லாம் நல்லா கொதித்து இப்படி என்ன திரண்டு வந்துடணும் புளிக்கரசல்லிருந்து இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லைங்களா அந்த மசாலாஸ் எல்லாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா பரட்டி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரண்ட் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா தன் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் வரும் அதை நம்ம கையில் கண்டிப்பாக தெரிக்கும் பிகினர்ஸாக இருந்தால் நல்ல நீளமான கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா எண்ணெய் சுடு சுடு நம்ம ஸ்கின்னில் பட்டுச்சுனா புண்ணாயிடும் அதுக்காகத்தான் அதுக்கப்புறமா நான் வருத்த நடக்கலையே லைட் வெறும் லைட்டாக ஹீட் ஹீட் இப்போ எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா புளியோதரை இதில் வந்து அந்த நடக்கலையும் போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ரைஸ் வந்து வந்து நான் ஒரு எட்டு படி அளவுக்கு வேக வச்சு எடுத்துட்டாங்க அதுலேயே தான் நான் வந்து ரைஸ் வந்து கலக்க போகிறேன் இப்போ அதுலேருந்து சாதத்துக்கு அளவாக ரைஸ் எடுத்துட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம புளி ஆட் பண்ணோம்னா நம்மளோட புளி சாதம் சூப்பராக ரெடி கொடுக்குற மாதிரியே இருக்கும் அடுத்தது வந்து கோயில் ஸ்டைல் சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லி லாம் இதில் வந்துட்டு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூ தனியா போட்டுட்டு காரத்துக்கேற்ப வரமிளகாய் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க இந்த சாம்பாரில் நம்ம எந்த விதமான கடை பொடிகள் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது அதனால காரத்துக்கேற்ப நீங்கள் வந்து வரமிளகா முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் போட்டுட்டு நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேனில் அதாவது எந்த இதில் வந்து சாம்பார் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஆயிலில் வந்துட்டு நமக்கு சாம்பாருக்கு தேவையான எல்லா வகையான காய்கறியுமே இதில் பண்ணலாங்க நான் எல்லா வகையிலுமே ஒன்று ஒன்று போட்டிருக்கேங்க அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வெட்டாமல் போட்டுட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க அது ஒரு முக்கால் வாசி வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம அரைச்சோம் இல்லைங்களா கடலைப்பருப்பு எல்லாம் அதைய வந்து இதுக்குள்ளே ஊற்றி தக்காளி வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம புளி ஊற்ற போகிறது இல்லை அதனால தக்காளி வந்து எப்போ நம்ம ரெண்டு தக்காளி போடுவோம் நாலு தக்காளி போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஆறு தக்காளி போட்டிருக்காங்க உங்களுக்கு சாம்பாரோட குவான்டிட்டி பொறுத்து கூடவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நான் தனியாக வந்து துவரப்பருப்பை வேக வச்சு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்புறமா தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா இப்போ சாம்பார் வந்து கம கம்முன்னு இருக்கோங்க கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சாம்பாரை தாளிப்புக்கு நெய்யில் தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ நெய்யை நான் வந்து பாதி நெய் எடுத்துகிட்டு பாதி வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கா இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய்னா ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு வரமிளகாய் கொத்தமல்லி இலை அதுக்கப்புறமா வந்து கருகாப்பிள் இதெல்லாம் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சாம்பார்க்குள்ளே ஊற்றிடலாங்க எப்பவுமே சாம்பார் சாதம் நம்ம எப்படி செய்வோம் வீட்டில்னால் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு விசில் வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி கோயிலில் செய்ய மாட்டாங்க இப்படி சாம்பார் தனியாக வச்சுட்டு சாப்பாடு பச்சரிசி சாதம் வச்சு அதை நல்லா கடைஞ்சி அந்த சாப்பாடு எடுத்து இதுக்குள்ள போட்டுருவாங்க நம்ம தயிருக்கு எப்படி பருப்பு மத்த வச்சு இடிப்போம் அந்த மாதிரி இந்த போட்டு கலக்கிட்டிங்கன்னா பாருங்க கோயில் ஸ்டேல சாம்பார் சாதம் ரெடி கடைசியாக வந்து நம்ம அலையுமே இது மேலே தூவி விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து பிரசாதத்தில் ரெண்டு பிரசாதத்தோட ரெசிபி தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகுங்கறனால கடைசியாக எனக்கு இருந்த ஒர்க்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டி அந்த சமயத்தில் வடையும் பால் பாயசம் மட்டும் ரெடி பண்ணணுங்க ஸோ வடைக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் ஒரு கடாயில் அந்த பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பால் பாயாசம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு வடைக்கு தேவையானதில் வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க பச்சை மிளகாய் ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து கருகாப்பிள் இதெல்லாம் தான் போட்டு வடை சுடுவேன் அப்புறம் பாப்பாவும் தம்பியுமே ஸ்கூல்லேருந்து வந்துட்டு ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறமா இங்கே இன்னைக்கு டியூஷன் போகலை அப்படின்னு சொல்லி கட்டடிக்கிறக்கும் ரெண்டு பேர் பிளான் போட்டுட்டாங்க சரி ஓகே எனக்கு பூஜை இருக்கனால நானுமே அலோவ் பண்ணிவிட்டேங்க அலோவ் பண்ணிவிட்டு வடை போட்டுட்டு இருந்தா எனக்கு வடை எப்பவுமே ரொம்ப பெருசு பெருசாக போடுறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா குட்டியாக இருந்தால் க்யூட்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுங்க ஆனால் எங்கள் அத்தை திட்டுவாங்க நீ சின்ன பிள்ளை மாதிரி இது போட்டு விளையாண்டுட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னவங்க சொன்னாலும் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தாங்க உளுந்து வடை போடுவேன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி குட்டி வடை பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பெருசு பெருசாக இருக்க விட எல்லாமே குட்டி குட்டியாக இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ குட்டி குட்டியாக வந்து உளுந்து வடை போட்டு எடுத்தாச்சுங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழேயுமே நான் கிளம்பி போயிட்டேங்க நான் கீழே வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் குளிச்சிட்டு ரெடியாகி தான் கீழே போனேன் ஏன்னா காலையில் ஒரு மத்தியானம் ஒரு லெவன்த் கிளாக்லேருந்து பிரசாதம்லாம் செய்ய ஆரம்பித்தங்க இன்றைக்கி அம்மனுக்காக நான் என்னென்னலாம் நைவேத்தியம் செஞ்சுருந்தேன்னு பார்த்துட்டிங்கன்னா சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறமா கருப்பு கொண்டக்கடலை வந்து சும்மா தேங்காய் மட்டும் போட்டு தாளிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா உளுந்து வடை நம்ம செஞ்சோம் இல்லைங்களா குட்டி குட்டி உளுந்து வடை அது வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா புளி சாதம் தென் வந்துட்டு இட்லி வச்சாங்க இட்லிக்கு வந்து டிஃபன் சாம்பார் செஞ்சுருந்தேன் உங்களுக்கு ரெசிபி வேணால் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இட்லி டிஃபன் சாம்பார் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சாம்பார் சாதம் செஞ்சுருந்தோம் இல்லைங்களா அது வச்சுருந்தேன் தென் பால் பாயாசம் ஒத்தப்படையில் வர மாதிரி ஏழு வெரைட்டியில் வந்து நான் இந்த வருஷம் வந்து அம்மனுக்காக செஞ்சுருந்தேங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதெல்லாம் செஞ்சு அம்மனுக்கு படைச்சதுக்கப்புறமா நானும் பாப்பாவும் கணபதி பாட்டோட தொடங்கினுங்க பூஜையாக இந்த மாதிரி எங்களுக்கு தெரிந்த பாடல்கள் எல்லாம் பாடுனதுக்கு அப்புறமா அம்மனுக்காக ஒரு ஆயிரத்தி எட்டு போற்றிகள் சொன்னாங்க இந்த மாதிரியான போற்றிகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சதா நம்ம அம்மனுக்காக பாடலாங்க நிறைய பாடல்கள் பாடியிருந்தோம் அதே மாதிரி எப்பவுமே பாடல் பாடுறப்போ நம்மளோட குழந்தைகளையே நம்ம பக்கத்தில் வச்சுட்டு அவங்களுக்குமே அதை சொல்லித்தரப்போ அவங்க ஃப்யூச்சரில் அவங்க கண்டிப்பாக இதை பண்ணுவாங்க நான் சின்ன பொண்ணாக இருந்தப்போ இப்படி தாங்க எங்கள் அம்மா ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வர எல்லா பெண்களுக்குமே இந்த மாதிரி பொட்டுட்டு மலரிட்டு அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ணணுங்க இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வர பெண்கள் எல்லாருமே அஷ்டலக்ஷ்மியில் ஒரு லக்ஷ்மியாக நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம் இது வந்து எங்கள் அம்மா செய்கிற ஐதிவங்க இது எல்லா வருஷமே இதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் மன நிறைவாக ரொம்ப சந்தோஷமா வந்து இந்த வருஷத்தோட பூஜைகள் வந்து போகுச்சு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்த எல்லா பெண்களுமே வந்து ஒரு ஒருத்தராக வந்து ஆரத்தி காமிச்சு சாமி வந்து கும்பிட்டுக்கிட்டாங்க அப்புறமா இந்த மாதிரி பொட்டி அப்புறம் தாங்க நம்ம வந்து இந்த தாம்பூலம் வச்சிருப்போம் இல்லைங்களா அவங்களுக்கு கொடுக்கறக்காக அதை வந்து நாங்கள் கொடுப்போம் தாம்பூலம் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து செஞ்சுருப்போம் இல்லைங்களா அன்னப்பிரசாதம் அதை எல்லாமே வந்து எல்லாருமே அம்மன் தாங்க எல்லா அம்மன்களுக்கும் நாங்கள் வந்து அந்த பிரசாதத்தை கொடுத்ததான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த குட்டியை பற்றி சொல்லியாகணும் குட்டிமா வந்ததுலேருந்து அந்த இடத்த விட்டு நகரவே இல்லைங்க அம்மனை அவ்வளோ அழகாக ரசிச்சிட்டு இருந்தா அப்படி அது ஒரு தடவையும் அந்த பாப்பா பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நேரம் உட்காந்து பெரிய பசங்களை எப்படி உட்காந்து அம்மனை பார்ப்பாங்க அந்த மாதிரி அந்த குட்டி பாப்பா வந்து அம்மனை அவ்வளோ ரசித்தாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாவது இந்த ஏஜ்லேயே வந்து சாமியை ரசிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப பெருசு ஏன்னா அவ்வளோ விளையாடுற மாதிரி திங்ஸ் அவள் கண்ணு முன்னாடி நிறையா இருந்துச்சு அந்த தாம்பூல தட்டில் சீப்பு கண்ணாடி இதெல்லாம் இருந்துச்சு அதை எதுவுமே எடுக்கலை சாப்பிட்ற ஐட்டம் அவ்வளோ இருந்துச்சு அதுலேயுமே எதுலேயுமே கை வைக்கல உட்காந்து அம்மனை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு குழந்தைகள் வந்து தெய்வத்து கூட பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறமா ஒரு ஒருத்தராக வந்து அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தாம்பூல தட்டு வந்து வாங்கிட்டாங்கங்க கடைசியாக என்னோட பசங்க ரெண்டு பேருமே வந்து அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தாம்பூல பையுமே கையில் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறமா கடைசி ஆசியா நான் மட்டும்தாங்க தனியா ஆஷிர்வாதம் வாங்கினேன் ஏன்னு பாத்துட்டீங்கன்னா என்னோட மாமுக்கு வந்து இன்னைக்கு போயிட்டு நான் லேட்டா தான் வருவேன் முந்தின நாளே சொல்லிட்டாங்க சோ நான் வந்துட்டு வருவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு டூ டேஸ் ட்ரிப்பு தான் போயிருக்காங்க ஆஃபீஸ் ட்ரிப்பாக போயிருக்காங்க ஸோ சப்போ வரக்க வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லி நான் அம்மாவுக்கு ஆஷிர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் எங்க வீட்டில எங்க மாமியார் தான் மூத்தவங்க இல்லைங்களா அதனால அவங்களையே வந்து எனக்கு தாலி கட்டிக்க சொல்லி நான் தாலி கட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அப்பா வந்து அம்மா தாலி கட்டி விட்டாங்க இந்த மாதிரி தாலி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இந்த வருஷத்தோட வரலட்சுமி நோன்பு வந்து நான் வந்து கொண்டாடினேன் நீங்க யாரெல்லாம் கொண்டாடினீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் உங்களோட லவ் வந்து கமெண்ட்ல ஷேர் பண்றீங்க ஸோ உங்களுக்கு நம்மளோட வீடியோஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கணும் அப்படி எதாவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சதை நான் வந்து பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்